அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை இந்து தமிழ் திசை நாளிதழ் ந மணி எழுதிய ஏகாதிபத்திய கொடுமைகளுக்கு அரசி பொறுப்பில்லையா கட்டுரை வளர்ந்து வரும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைக்காவிட்டால் பெரும் பாதக விளைவுகள் ஏற்படும் என்று உலக வங்கியின் சமீபத்திய உலக ஏற்றத்தாழ்வு அறிக்கை எச்சரிக்கிறது பிரிட்டனின் அரச குடும்பமே இதன் தொடக்க புள்ளி மனிதர்களை பண்டமாக்கி வியாபாரம் செய்து அதில் குவித்த மூலதன செல்வமே மேற்கு உலக நாடுகளின் மொத்த மூலதன குவிப்புக்கு அடிப்படை அடிமை வர்த்தகம் காலனி ஆதிக்கம் இயற்கை வள சூறையாடல் இன படுகொலைகள் இராணுவ மேலாதிக்கம் உழைப்பு பகுப்பு ஆகியவையே இன்றைய வளர்ந்த ஐரோப்பிய முதலாளித்துவ நாடுகளில் உற்பத்தி தொழில்துறை நிலைநிறுத்தப்பட காரணமாக இருந்தவை முன்னேறிய முதலாளித்துவ நாடுகள் வளர்ந்து வரும் மூன்றாம் உலக நாடுகள் என பொருளாதார ரீதியாக இரு கூறுகளாக உலகம் பிளவுபட்டதற்கு அடிமை வர்த்தகமும் அதன் முதலீடுகளுமே அடிப்படை போ ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதுகளில் அடிமை வர்த்தகம் தொடங்கப்பட்ட காலத்தில் பிரிட்டன் அரச குடும்பத்தின் வர்த்தகமாகவே அது இருந்தது ராயல் சாகச வர்த்தக நிறுவனம் என்ற பெயரில் அடிமை வர்த்தகத்தை அரச குடும்பமே முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது பின் நாட்களில் ஆப்பிரிக்காவிற்கான ராயல் கம்பெனி என பெயர் மாற்றப்பட்டது இன்று உலக வர்த்தக அமைப்பும் புதிய தாராளவாதமும் முன்மொழியும் சுதந்திர வர்த்தகம் என்ற தடையற்ற வணிக கோட்பாட்டு முழக்கம் பிரிட்டன் அரச குடும்பத்துக்கு எதிரான ஆங்கிலேய வர்த்தகர்களுடைய போராட்டத்தின் முழக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது கருப்பின மக்கள் அமெரிக்க கரீபிய நாட்டுத் தோட்டங்களுக்கு அடிமைகளாக ஏற்றுமதி செய்யப்பட்டனர் இதன் தொடர்ச்சியே கொலம்பஸ் மெகலென் வாஸ்கோடகாமா போன்றோர் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா என புதிய நாடுகளை கண்டறிய முடிந்தது இது புரட்சிக்கு எட்டுச் சென்றது பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளில் வளர்ந்து ஓங்கிய அடிமை வர்த்தகம் ஆப்பிரிக்க சமூகத்தை அழித்தது அமெரிக்க நாட்டின் பூர்வ குடிகளை அழித்து ஒழித்தது கரீபிய நாடுகளில் தோட்டத் தொழில்கள் வளர காரணமாக அமைந்தது சர்க்கரை புகையிலை காபி கோகோ பருத்தி தோட்டங்கள் அடிமைகளை கொண்டு லட்சக்கணக்கான ஏக்கர்களில் வளர்க்கப்பட்டன இந்த தோட்டங்களில் உற்பத்தியான பொருட்களை விற்க உலகின் முதல் பெரும் சந்தைகள் உருவாகின இங்கிலாந்து பிரான்ஸ் நெதர்லாந்து ஸ்பெயின் போர்ச்சுகல் என பல நாடுகள் அடிமை வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்தாலும் அதன் ஆதி அடிப்படை பிரிட்டன் அரச குடும்பத்தில் இருந்தே தொடங்குகிறது பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கம் முதலே அடிமை ஒழிப்புச் சட்டங்கள் படிப்படியாக ஐரோப்பிய நாடுகளில் அமல்படுத்தப்பட்டன இதன் பின்னர் அடிமைகள் வேலை செய்ய மறுத்தனர் இதற்கு மாற்றாக இந்தியா உள்ளிட்ட காலனி நாடுகளில் இருந்து உழைப்பாளிகளை ஏமாற்றி அழைத்து சென்று அடிமைகளைப் போல் வேலை வாங்கியதிலும் அரச குடும்பத்துக்கு பெரும் பங்குண்டு இங்கிலாந்து போன்ற அடிமைகளை கொண்டிருந்த நாடுகளின் தீவுகளில் இருந்த மக்களில் சராசரியாக எண்பது சதவீதம் வரை அடிமைகளாக இருந்தனர் இங்கிலாந்தில் ஆயிரத்தி எட்நூற்றி முன்னூற்றி மூன்றில் அடிமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்போது விடுதலை செய்யப்பட்ட ஏழு லட்சம் அடிமைகளுக்கு ஒரு பைசா கூட இழப்பீடு வழங்கப்படவில்லை ஆனால் அடிமைகளின் முதலாளிகள் நாலாயிரம் பேருக்கு இருபது மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்டுகள் இழப்பீடு வழங்கப்பட்டது இங்கிலாந்தின் அன்றைய தேசிய வருமானத்தில் இது ஐந்து சதவீதம் இங்கிலாந்து ஈட்டிய செல்வத்தில் அரச குடும்பத்தை சொத்தின் இன்றைய மதிப்பு இருபத்தி எட்டு பில்லியன் பவுண்டுகள் ஒரு பில்லியன் நூறு கோடி ஒரு பவுண்ட் தொண்ணூற்றி ஓரு ரூபாய் இன்றைய மதிப்பில் இவ்வளவு பணத்துக்கு எந்த வரியும் கிடையாது கடந்த முன்னூறு ஆண்டுகளில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் நடத்திய போர்கள் இன படுகொலைகள் அடிமை வர்த்தகம் இயற்கை வள சூறையாடல் தேசிய வருமான அபகரிப்பு எல்லாம் அரச குடும்பத்தின் பெயரில்தான் நடைபெற்றன குறிப்பாக தொழிற்புரட்சிக்கு பின்னர் காலனி நாடுகளில் இருந்து ஒரு ஆணியை கூட கொள்முதல் செய்யக்கூடாது அங்குள்ள மூலப்பொருட்கள் மட்டுமே இங்கிலாந்து வர வேண்டும் என காலனி நாடுகளை விற்பனை சந்தைகளாக மாற்றி லாபம் கொழித்தது காலனி நாடுகளின் பண்ட பரிவர்த்தனைகள் அனைத்தும் தக்க வரி செலுத்தி இங்கிலாந்து வழியாகவே செல்ல வேண்டும் எந்தவித தொடர்பும் இல்லாத பொருட்களுக்கும் வரி மேல் வரி வாங்கி செல்வம் கொழித்ததிலும் அரச குடும்பத்துக்கு பங்கிருக்கிறது இப்போது காலனி ஆதிக்கம் இல்லை சமீபத்தில் மறைந்த அரசி இரண்டாம் எலிசபெத்தின் எழுபது ஆண்டு கால ஆட்சிக்கு முந்தையது அது என்பதால் இந்த கொடுமைகளுக்கும் அரசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனலாம் ஆனால் குடியாட்சிகளின் உலகத்தில்தானே அரசி வாழ்ந்தார் எனினும் இவையெல்லாம் தவறு வருந்துகிறோம் என்று ஒரு வார்த்தை கூட அவர் கூறவில்லை கொடிய அடிமை முறை இனப்படுகொலைகள் பற்றி எழுபது ஆண்டுகளில் எப்போதாவது அவர் வாய் திறந்திருக்கிறாரா மன்னிப்பு கோரியிருக்கிறாரா கடந்த கால தவறுகளுக்கு அவர் என்ன செய்ய முடியும் என்ற வாதங்கள் தவறானவை நீண்ட நெடிய முடி ஆட்சியின் தொடர்ச்சியான அவருக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை இங்கிலாந்தின் காலனி நாடாக இருந்த கென்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில்தான் விடுதலை பெற்றது மூவ் மூவ் என்ற கென்னிய விடுதலை போராட்ட புரட்சியை மிக கொடூரமாக அடக்கி ஒடுக்கியது சுமார் ஒன்றரை லட்சம் கென்ய மக்களை விடுதலை போராட்ட முகாம்களில் படுகொலை செய்தது இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரை மறைந்த இரண்டாம் எலிசபெத் அரசாட்சி செய்து வந்தார் காலனி ஆதிக்கத்தின் கொடுமைகள் நீண்டவை நெடியவை அதனால் தொடரும் விளைவுகள் காலனி ஆதிக்க காலத்தை விடவும் கொடுமையானதாக உருப்பெற்று வருகின்றன ஆனால் இவற்றை சில பத்தாண்டுகளில் மறந்து உலகெங்கிலும் உள்ள மக்களும் இன்னும் எஞ்சியுள்ள முடியாட்சியின் மன்னர்களும் குடியாட்சி பிரதிநிதிகளும் தேனீக்கள் போல வரிசையில் நின்று அரசிக்கு அஞ்சலி செலுத்தினர் இந்த உருக்கமான அஞ்சலி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும்போது அடிமைத்தனத்தின் முக்கிய காரணியாக அரச குடும்பம் இருந்தது என்ற நெருடலையும் தவிர்க்கத்தான் முடியவில்லை நாமணி பொருளாதார துறை தலைவர் ஈரோடு கலை அறிவியல் கல்லூரி